இளைய தளபதியாக அவங்க பண்றாங்க அப்படியே அந்த அவங்க மெச்சூர்ட் கேரக்டராக மாறும்போது எனக்கு பயங்கரமா அவங்களை ஃபஸ்ட் டைம் கூஸ் போது ரொம்ப இருந்தது ஏன்னா அப்படியே அந்த மாடி லாங்குவேஜ் மாத்துறாங்க அப்படியே அவங்களோட வாக்கு மாத்துறாங்க ரொம்ப ரொம்ப டிஃபிகல் சொல்றேன் அந்த மேட்சே பண்ண முடியாது அது நம்ம செட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருப்பாங்க அப்படியே கேமரா ஆக்ஷன் ஒரு ஒரு யங்கர் அவங்களோட அவங்களோட இதே தான் அவங்க அவங்க பண்ணுறாங்க அப்படியே 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 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டென் மினிட்ஸ்க்குள்ளே இந்த இந்த மேபி அந்த ஃப்ரேம் மாற்றி போகிறது டிஃப்ரெண்ட்டாக பாடி லாங்குவேஜ் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க மேம் கூட எஸ்கே சாரோட இருக்கா உங்கள் பண்ண நான் உடைக்கல நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக சீரிய சின்சியர் ஸ்டூடெண்ட் மாதிரி ஓகே நம்ம போகிறோம் டைரக்டர் இது சொல்லியிருக்காங்க நம்ம அது இப்போ ஆனால் அப்படியே இது வச்சுட்டு ஜாலியாக கலகலப்பா மருதமலை மாமணியே முருகையா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வசந்த் இன்னைக்கு என் கூட கோட் படத்துல நடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு அழகான ஒரு ஆக்ட்ரஸ் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க கோமல் சர்மா

ஓகே ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு அங்கேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கோட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கீங்க தொடர்ந்து நாங்கள் நிறையா இன்டர்வியூஸ் நிறையா அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டே இருப்போம் இந்த விபி கேங்குன்னு ஒரு கேங் இருக்காங்கல்ல எல்லா இன்டர்வியூஸ்லேயும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க இப்ப எங்களுக்கு இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் எப்படா படத்தை பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஹைப் அவங்க வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோட் படத்தை நம்ம தியேட்டர்ல பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம தான் நடிச்சிருக்கோம் அதை தாண்டி ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் ஒண்ணு இருக்கும் இல்லையா லைக் ஹோ எக்ஸைட்டட் கரெக்ட் நீங்க சொன்னது ரைட்டு என்னன்னா மோர் தென் நம்ம நடிச்சிருக்கோம் பீங் அ பார்ட் ஆஃப் சச் பிக் ப்ராஜெக்ட் வெங்கட் பிரபு சாரோட டைரக்ஷன் நடிச்சுக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் தாண்டி ஒரு ஃபேன்கள் வந்து ஓவர் டேக் பண்ணுது ஏன்னா எல்லாம் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தியேட்டர்ல பாக்குற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல லைக் தட் சோ ஏன்னா வெங்கட் பிரபு சாரோட வொர்க் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மூவி இதுக்கு முன்னாடி நான் நிறைய படத்துல நடிக்க வேண்டியது மாநாடு பாட்டி கடைசியில கோட்டா நமக்கு அமைஞ்சிருக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் நமக்கு அமைஞ்சிருக்கு ப்ளஸ் நம்ம இளைய தளபதி தளபதி கூட நடிக்கிற தளபதி கூட நடிச்சிருச்சு அது ஒரு இருந்தது ஃபேன்கள் எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ டோட்டல் அண்ட் டோட்டல் இளைய தளபதி சரோட ஃபேன்ஸ் ஐ திங்க் எல்லா சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது நம்ம என்ன இது பேசினாலும் எது இது பண்ணாலும் சில படங்கள் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் நீங்கள் அவதார் படம் பாருங்கள் நம்ம வெங்கட் பிரபு சாரோட

அந்த டெக்னிக்கலி வந்து ரொம்ப சவுண்டான மூவி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் போட்டிருக்காங்க இப்போ ஒரு இந்த படம் ஹாலிவுட்ல எடுத்திருந்தாங்கன்னா நிறைய வருஷம் எடுத்திருப்பாங்க பட் நம்மளோட வெங்கட் பிரபு சரோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ்னால ரொம்ப ஈஸியாக அவங்கனால இது பண்ண முடிஞ்சது டூ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் கேமராமேன் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஆகணும் சித்தார்த் சார் அவ்வளோ ஒரு பிரில்லியன்ஸ் இட்ஸ் லைக் டெக்னிக்கலி பிரில்லியன்ட் மூவி லைக் தட் இது வந்து ஒரு ஹாலிவுட் மூவி பட் நம்மளோட தமிழ் சினிமால எடுத்திருக்காங்க நான் இந்த கேள்வியே கேட்கல உங்ககிட்ட இந்த ஹாலிவுட் படமா டெக்னீஷியன்ஸா கேட்கவே இல்லை எங்களுக்கு வேண்டியது டப்பிங்கில் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பயங்கர ஒரு கூஸ் மம்ஸாக இருந்துச்சு அதுதான் கேள்வி கேட்ட கேள்வி அதுதான் எனக்கு குஸ் மம்ஸ் மூமெண்ட் வந்து என்னோட சீன் தான் குஸ் மம் மூமெண்ட்டாக இருந்தது சீனும் தெரியும் எந்த சீனும் தான் நாங்கள் கேட்குறோம் அது சொல்ல படமே தெரிஞ்சிடும் ஒரு ஹிந்த் மாதிரி கொடுங்களேன் ஏன்னா வெங்கட் பிரபு சார் பிரேம்ஜி எல்லாம் சொன்னாங்க செகண்ட் ஆஃப் அந்த ஒரு கிளாப்பிங் இருக்கும் எப்படின்னா ரெண்டு விஜய் சார் இருக்காங்க நம்ம விஜய் சார் ரெண்டு விதமா வர சீன் வந்து ரொம்ப கிளாப்பிங் மொமெண்டா இருக்கும் एक्चुअली சோ அதுதான் நான் பாத்துட்டுமே போஸ்டர்லயே பாத்துட்டுமே ரெண்டு விஜய் சார் இருக்காங்க அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க சஸ்பென்ஸ் மேபி அந்த ஒரு காம்பினேஷன் சீன் ரெண்டு விஜய் சார் மீட் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு சீன் செம தியேட்டர் செம செம குஸ்பம் மொமெண்ட் அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம விஜய் கன் சார் ஏஐல வர சீன்ஸ் எல்லாம் நல்ல குஸ்பம்ஸ் மொமெண்ட் இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு கேமியோ இருக்குல ஆமா இது வந்து தலைவதி சார்ோட படம் அதெல்லாம் எல்லாருமே கேமியோ வரும் போது ஒரு செம்ம குஸ்பா முமென்ட் யாரு கேமியோ யாரு வராங்க கேமரா படம் பாருங்க படம் பாருங்க அப்ப கேமியோ வராங்க நிறைய கேமியாஸ் இருக்கு நாங்க நடத்ததெல்லாம் அப்போ இருக்கு என்ன இல்ல நினைச்சிங்க எல்லாமே இருக்கு

உங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் சரி இளைய தளபதி கூட ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போல்லாம் வந்து நம்ம தளபதி சார் கூட சின்னதாக ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படி லக்கில இந்த டிஏஜிங் மூலமா நீங்க ரெண்டு விஜய் சார் கூடயும் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டீங்க எந்த விஜய் சார் வந்து உங்களுக்கு ஃபேவரட் மூணாவதா ஒரு விஜய் சார் வேற இருக்காரு அதையும் ட்ரெய்லர்ல காமிச்சிருந்தாங்க ஏன்னா வெங்கட் பிரபு சார் சொல்லியிருந்தாரு அவரோட ஏன்னா அது வந்து ஒரு எஸ் ஜே சூர்யா சாரோட ஸ்டைல பயங்கர ஒரு கலாய் மூமெண்ட்டா அவர் அது வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு சார் சொல்லியிருந்தாரு உங்களுக்கு எந்த விஜய் சார் அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து இருக்காங்க பட் எனக்கு வெங்கட் பிரபு சார் ஏஜிங்

அந்த செல்ஃபி கூட அவங்க போட்டிருந்தாங்க ஹவு யங் அண்ட் ஸோ அது அது இருந்தது நல்ல எக்ஸைட்டிங்காக இருந்தது செட்டில் கூட பார்க்கும்போது போது ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் சார் நல்ல எக்ஸைட்டிங்காக இருந்தது ஆக்சுவலி அந்த ரெண்டு இது பண்ணும்போது எனக்கு வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்னா ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் தட் இதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி நம்ம பார்க்காத விஜய் சார் வந்து பார்த்துருக்கோம் கொஞ்சம் ஒரு ஏஜ் கேரக்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் எனக்கு அது பர்சனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அது பாடி லாங்குவேஜ் மாத்துவாங்கல்ல ஏன்னா அவங்க யங் தான் நம்ம விஜய் சார் நம்ம தளபதி வந்து ரொம்ப யங் எவர் யூத் எவர் ஹேண்ட்ஸம் பட் அவங்க பாடி லாங்குவேஜ் மாத்திட்டு கொஞ்சம் ஏஜா பண்றது ரொம்ப வித்தியாசமா இருந்தது எனக்கு அஸ் அன் ஆர்டிஸ்ட் ரெண்டு விஜய் சார் கூட அந்த காம்பினேஷன் சீன் இருக்கு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்க விஜய் சாருக்கு வந்து வேற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அப்படியே அந்த டிஏஜிங் விஜய் வரும்போது அவருக்கு கொஞ்சம் வேற மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கும் எப்படி அதை டக்குன்னு அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி நடிப்பார் இல்லையா லைக் அது எப்படி இருந்துச்சு லைவாக அது பார்க்கும்போது ஐயோ ரொம்ப குஸ்மம்ஸ் மோமெண்ட்டாக இருந்தது அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது ஜஸ்ட் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு போயிடுவோம் ஒரு டூ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி ஒரு யங்கர் வருஷன்

ஸோ வி விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை ஸோ எப்பவுமே அது வந்து சூப்பரா தான் இருக்கும் ஆனா நீங்க சொன்னீங்க இல்லையா எனக்கே ஒரு கூஸ்டம்ஸ் மூமெண்ட்டா மாறிடுச்சு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் எப்படி பண்ணாரு அப்படின்னு லைக் அப்படி எந்த ஒரு சீனல லைக் அவர் அந்த ஒரு ட்ரான்ஸ்போர்மேஷன் பார்த்தீங்க ஏதோ ஒரு சீக்குவென்ஸ் அதுல பயங்கரமா ஒரு ட்ரான்ஸ்போர்மேஷன் ஆனாரு அப்படின்னா இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லைக் இளைய தளபதியாக அவங்க பண்றாங்க அப்படியே அந்த அவங்க மெச்சோர்ட் கேரக்டரான மாறும்போது எனக்கு பயங்கரமா அவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது ரொம்ப கூஸ் பம்ஸ் மோமெண்டாக இருந்தது ஏன்னா அப்படியே அந்த மாடி லாங்குவேஜ் மாத்துறாங்க அப்படியே அவங்களோட வாக்கு மாத்துறாங்க அவங்க வாய்ஸ் டோன் மாத்துறாங்க அது நம்ம ஜென்ரலா அதுல தான் பார்த்துருப்போம் எனக்கு அது ரொம்ப பெரிய அவங்க வந்து அந்த நடிப்புல அந்த இமோஷனல் மோமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கூஸ் பம்ஸ் இருந்தது ஆக்சுவலி லிட்ரலி சொல்லணும்னா ஒரு ஆர்டிஸ்டா நம்ம நிறைய இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் வந்து அப்படி நடித்து வந்து பார்த்துருப்போம் பட் நம்ம விஜய் சார் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ்க்கே ஒரு பெரிய சேலஞ்சாக கொடுத்துருப்பாங்க இப்படி எல்லாம் கூட நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மோமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவுட் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஸோ நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் இருக்கட்டும் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸு வந்து இது ஒரு சேலஞ்சிங் ரொம்ப கம்மி பேர் தான் ஐ திங்க் வேர்ல்ட் சினிமாவில் இந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ண முடியும்

இருந்து இருந்தது ஆக்சுவலி டீம் எனக்கு அது அமைச்சு குடுத்தாங்க அது டிஃப்ரெண்டாக வரும் ஆக்சுவலி படத்தில் நல்லா இருந்தது லைக் பார்க்கணும் இருக்கா இல்லையா இருக்கா ஆனால் இல்லை அது படம் பார்த்தா தான் தெரியும் அப்கோர்ஸ் வைபர்ஸ் சொன்ன மாதிரி அது அவங்க எனர்ஜி ஒன் ஒன்லி ஒன் தளபதி யாருமே அந்த எனர்ஜி வந்து மேட்ச் பண்ண முடியாது கஷ்டம் நம்ம நினைச்சாலும் பண்ண முடியாது எப்படின்னு ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அந்த ஒரு டான்ஸ் சீக்வன்ஸு அவர் கூட அந்த லைவாக அவரோட பர்ஃபாமன்ஸு லைக் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது பியூட்டிஃபுல்லாக இருந்தது என்ன ரசிச்சிருக்கோம் கிளாப் பண்ணியிருக்கோம் விசில் அடிச்சிருக்கோம் அங்கே பர்ஃபார்மென்ஸ்க்கு லைவாக விட்னஸ் பண்ணிட்டு இருக்கும் போது லைவாக அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது நிஜமாக வேறு ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் அதுக்கு தேங்க்ஸ் டு டேரக்டர் வெங்கட் பிரபு சார் ஏன்னா அது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அவ்வளோ நம்புனதுக்கு ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அவங்க நம்பிட்டு ஓகே நீங்கள் இது பண்ணலான்னு சொல்லிட்டு நம்பி அது கொடுத்தது என்ன கேப்டன் நன்றி ஓகே ஸோ டான்ஸில் அவரோட எனர்ஜி எப்படி இருந்தது அதுக்கு அவருக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு எனர்ஜி கொடுத்து ஆடணும் அப்படிங்கிறது எவ்வளோ டஃபாக இருந்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் சொல்கிறேன் இல்லை அது மேட்சே பண்ண முடியாது அது நம்ம செட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருப்பாங்க அப்படியே கேமரா ஆக்ஷன்னாலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சன் சொல்லுவாங்களே அந்த சந்திரமுகி அவங்க பாடிக்குள்ளே எட்ராட மாதிரி இப்போதான் இவங்கள பார்த்துமா சொல்லி ரொம்ப 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 இவங்க தான் நம்ம இப்போ தானே பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் இப்படி பண்ணுறாங்க மேட்சே பண்ண முடியாது அன்மேட்சபிள் யாராலும் அது எனர்ஜி மேட்ச் பண்ண முடியாது தளபதி தளபதி தான் செட்டுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிற அந்த ரெடி ஆகிற ஒரு டைம்ல என்ன மாதிரி கான்வர்சேஷன் எல்லாம் இருக்கும் வித் விஜய் சார் கூட ஜாலியா இருக்கும் ஆக்சுவலி நம்ம வந்து ரொம்ப சீரியஸா சின்சியர் ஸ்டூடெண்ட் மாதிரி ஓகே நம்ம போறோம் டைரக்டர் இது சொல்லியிருக்காங்க நம்ம அது ஆனா அப்படியே இது வச்சுட்டு ஜாலியா கலகலப்பா இதுவா இருந்தது அது ரொம்ப ஈஸியா இருந்தது எங்க மாதிரி நியூ கமர்ஸ்க்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது அது இன்னுமே பெட்டர் அவுட்புட் வந்து கொடுத்தது தளபதி சார் அந்த ஒரு சில்லிங் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்னால பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ப்ரெஷருக்குள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் ஐ அதுங்க அது ஒரு வெங்கட் பிரபு சாரோட செட்டுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்கு ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்கூட பெஸ்ட் வேர்ஷன் வந்து வெங்கட் பிர சார் பிரபுவோட இன்னும் படத்தில் வந்து வரும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு அவுட்புட் புட் வந்து வரும் அவங்களோட செட்ல இது ஒரு பெரிய பிளெஸிங் என்ன கேட்டார் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சார மீட் பண்ணதும் அவர் பேசின விஷயங்கள் என்ன இந்த ஹோல் ப்ராசஸ்லயே மறக்க முடியாத ஒரு மோமெண்ட் இருந்திருக்கும் இல்லையா விஜய் சார் கூட அது என்ன ஒன்றும் இல்லை பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் சார் மானிட்டருக்கு பின்னாடி இருந்தாங்க அது இருந்தது அங்கேருந்து ஐ கேன் ஹியர் லைவாக கேட்கலன்னா கூட ஐ கேன் ஹியர் நல்லா பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஏதோ அவார்ட் கிவிங் மூமெண்ட் மாதிரி இருந்தது அதே எல்லாம் நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தது சில்லிங் மூமெண்ட்ஸ் இருந்தது சாரை பார்க்கும்போது நல்லா எல்லாமே எல்லா ஆர்டிஸ்டுமே இருப்பாங்க ஸோ நல்ல ஒரு கலக்கலப்பாக ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் அவங்க ஜோக்ஸ் எடுத்து மாற்றி மாற்றி வெங்கட் ப்ரொபியூசர் ஒரு நல்ல ஒரு லைவ்லி ஹியூமர் ஹியூமரிஸ்டிக்காக இருக்கும் ஆக்சுவலி அதை அவங்க பண்ணுவாங்க ஹியூமர் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ நல்லா இருந்தது அது அப்படியே வேவ்லென்த் மேட்ச் ஆயிடுச்சு த்ரிஷா மேம் கூட எஸ்கே சாரோட சீன்ஸ் இருக்கா எப்படி இருந்து பண்ண நான் உடைக்கல என்ன சொல்லலங்களோ அவங்க அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்களா போயிட்டு தியேட்டரில் பார்க்காம இருப்பாங்களா இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் அவங்க சர்ப்ரைஸ் உடைக்க வேண்டாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதுவும் பிரபு சார் அப்படின்னாலே லைக் அவரோட அந்த டெக்னாலஜி லைக் அது வந்து நம்ம மாநாட்டிலே பார்த்துருந்தோம் எப்படி அவரால் லைக் இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவ அமைச்சு அது போர் அடிக்காமல் ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இதில் புதுசாக ஒரு டெக்னாலஜி ட்ரை பண்ணியிருக்காரு டிஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு அவரோட டெக்னாலஜி அதுக்கேற்ற மாதிரி அங்கே சில ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கேமரா மேங்கிள் கேமரா ஆங்கிள் எல்லாம் பார்த்து நடிக்க வேண்டியது இருந்திருக்கும் ஸோ அது எப்படி இருந்தது ரொம்ப சேலஞ்சிங் ஆக்சுவலி பார்த்திங்க அதனால தான் அவங்க கரெக்டாக ஒரு ஒரு கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஒரு திங்க் பண்ணது ஒரு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணது ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது அவங்க டேரக்டாக நம்பினாங்க இதெல்லாம் பண்ண முடியும் எங்கள் ஆர்ட் ஆர்டிஸ்ட் ஒரு சேலஞ்ச் இருந்தாலும் சாருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சேலஞ்சஸ் இருந்தது படத்தில் ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேம் வந்து மேட்ச் அப் பண்ணணும் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் அப் பண்ணணும் இது ரொம்ப 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 சேலஞ்சிங்காக இருந்தது ஆனால் ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தது ஹேட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் ஆஃப் டைரக்டர் டீம் ஆல்சோ பயங்கரமாக அவங்க அவுட்புட் ஒன்று கொடுக்க போறாங்க ஸ்கிரீன்ல லைக் திட் நம்ம மானாடையில் கூட பார்த்துருக்கோம் எப்படி வந்து இப்படி பண்ண முடியும் ஒரு ஒரு திங் வந்து அந்த கேரக்டர்ஸ் நடிக்கிறாங்க அப்படியே வேற

இன்னைக்கு கூட ஏதோ அவங்களுக்கு இப்போதான் டேக் வைக்க போகிறாங்க மாதிரி வந்து பண்ணுறாங்க வெறித்தனமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ அக்கம்ப்ளீஷ் பண்ண டைரக்டர் ஆக்டர் காம்போவே இப்படி பண்ணுறாங்கன்னா நமக்கு இந்த ஸ்டாப்பேஜ் கிடையாது நம்ம இன்னுமும் பர்ஃபார்ம் பண்ணணும் ஆனால் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடிஞ்சது பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும் இவ்வளோ கதா பார்த்துடோம் பண்ணுறது ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருந்தது ரொம்ப டிஃபிகல்ட் தான் நிஜமாவே நிறைய மந்த்ஸ் நிறைய வருஷங்கள் எடுப்பாங்க இப்படி ஒரு படம் கொடுக்கறதுக்கு பட் இவங்க வந்து இவ்வளோ ஈஸியாக நிறைய ஹிட்டான படங்கள் நடிச்சிருக்கீங்க சரி மலையாளம்லயும் சரி தமிழ்லேயும் சரி ஆனால் ஒவ்வொரு படமும் நமக்கு வந்து நம்மளோட கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக தான் கோட் உங்களோட கெரியரில் எவ்வளோ இம்பார்ட்டன் ஒரு படம் கன்ஃபார்ம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மூவி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நட நடிக்க முடியல வெங்கட் பிரபு சார் மாநாடாக இருக்கட்டும் பாட்டு இருக்கட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு மோர் தென் ஒரு ஆர்டிஸ்டா கூட ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் எனக்கு இருந்தது விபி சார் படத்துக்காக ஸோ அது வந்து இந்த படத்துல அக்கம்ப்ளிஷ் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருந்தது வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது என்னடா நம்ம ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் டைரக்டர் கூட நம்ம பண்ணாத விஷயங்கள் இருந்தது இந்த படத்தில் அது நிறைய இருக்குது தளபதி சாரோட பெரிய ஃபேனு ஸோ இந்த படத்தில் அதுவும் இருக்குது நல்லா இருந்தது அது வித்தியாசமான ஒரு திங் ஒரு ப்ரொஃபஷ்னல் பர்ஸ்னல் லெவலில் நல்லா இருந்தது நல்லாவே ஏன்னோ நல்லா பாராட்டினாங்க இருந்து கூட அண்ட் ப்ளஸ் ஆடியன்ஸ் கூட பயங்கரமாக வந்து உற்சாகமாக அது எதிர்பார்க்குறாங்க படம் நல்லா இருந்தது ஒரு வித்தியாசமான ஒரு படம் இருக்குது நம்ம என்ன நடித்தாலும் அதை தளபதி சாரோட ஃபேன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த ஒரு அந்த ஹைப்பே வந்து வேற மாதிரி ஓகே உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க ஸோ ரெண்டு விஜய் சார் குடியும் கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரம் ஸ்டார்டிங் டூ எண்டிங் வரைக்கும் நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் உங்களோட கேரக்டர் வந்து பிளே பண்ணப் போகுது அப்படின்னு தெரியுது எப்படி இருக்கும் உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் எது பார்க்கலாம் கோமல் சார் மாற்ற இதில் என்டையலி டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயமா நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்லுங்களேன் ஃபஸ்ட் கேரக்டர் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ப்ளஸ் இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் கூட பண்ணுறது அவங்க அவ்வளோ சேலஞ்ச் எடுத்துகிட்டு இந்த படத்தில் பண்ணால் இது வரைக்கும் பண்ணாத ஒரு அதான் பாத்திரங்க அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே நான் ஒரு சேலஞ்சிங்காக இது பண்ணுறது அஃப்கோர்ஸ் ரொம்ப 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 வித்தியாசமாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப சேலஞ்சஸ் இருந்தது நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்காக ப்ளஸ் இதில் எதுவுமே என்னோடய இன்புட்ஸ் எடுக்காமல் வெங்கட் பிரபு சார் என்ன ஒரு சட்டில் சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அது மட்டுமே இந்த மைண்ட்ல போட்டுட்டு அதனால அவுட் புட்டே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு பிரம்மாண்டமா படம் ரிலீஸ் ஆக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் உங்களோட கேரியர்லயும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு படமா அமையா வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்